திண்டுக்கல் நாளை பிரியாணி, பிரியாணி நாளை திண்டுக்கல் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவே மக்கள் மதியில் வந்துருச்சு. ஏன்னா திண்டுக்கல்ல பிரியாணி அவ்வளோ ஃபேமஸ். எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல பிரியாணி ஷாப் தான் அதிகமாகவே இருக்குது. வெளியூர் மக்களாக இருக்கட்டும், உள்ளூர் மக்களாக இருக்கட்டும், எந்த கடைக்கு போய் சாப்பிட்றதுன்னு அவங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துருது. அந்த குழப்பத்தை தீர்க்கிற மாதிரி ஒரு டாப் 10 கடைகளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி. நம்ம பழைய ஆர்த்தி தேட்டர் ரோடு, அதாவது கார்னிவேல் தேட்டர் ரோடுக்கு போகிற வழியில் முன்னாடியே தான் இந்த கடை லொக்கேட் ஆயிருக்கு. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா கேஎம் பிரியாணி. தங்கம் லாஜுக்கு ஆப்போசிட்டில், அதாவது கடைவீதிக்கு போகிற வழியிலே தான் இருக்குது. இந்த கேஎம் பிரியாணியில் பிரியாணியை விட இந்த புரோட்டாவும் மிளகு சாப்ஸ் குழம்பு கொடுப்பாங்க, அல்டிமேட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா தக தகன் மின்ற மாதிரி ஜொலிக்கிற மாதிரி நம்ம கோல்டு ஸ்டார் பிரியாணி. இந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ் தேட்டருக்கு போகிற வழியில், அதாவது நாலு ரோடு பிரியிற இடத்துல தான் இந்த கடை லொக்கேட் ஆயிருக்கு. இவங்கள்ட்ட சிக்கன் ஐட்டம் ரொம்பவே நல்லாயிருக்கும். 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேபி பிரியாணி. சும்மா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே இறங்கி வாக்கிங் டிஸ்டன்ஸில் வர்றதான் இந்த கடை ஜேபி பிரியாணி. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும், நான் ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன். 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம துளசி பிரியாணி. எல்லாரையும் மன்னிச்சிருங்க, நம்ம பூட்டியிருந்த இடத்துல போய் வீடியோ எடுத்துட்டோம், வேறு வழி இல்லாமல் நீங்கள் திறந்துருக்க இடத்துல போய் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சிஸ். அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பதறி போய் வெளியே வந்தாலே நான்வெஜ்ன்ற ஒரு கடை தெரியும்னா அது ஆச்சிஸ் மட்டும்தான். இவங்கள்ட்ட பிரியாணியை விட இந்த ஃபிஷ் ஐட்டங்கள்லாம் எக்கச்சக்க வெரைட்டி இருக்கும். ஃபிஷ்ஷும் சிக்கன்லாம் எக்கச்சக்க வெரைட்டி இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா முஜிப் பிரியாணி. ரவுண்டானாவில் ஒரு பிரான்ச் வச்சிருக்காங்க, பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிரான்ச் வச்சிருக்காங்க, எக்கச்சக்க ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். விஜய் சேதுபதியே விரும்பி சாப்பிடுவார் அந்த கடையில், அப்படிப்பட்ட கடை தான் இந்த கடை. இந்த கடையில் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள், இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பொன்றாம் பிரியாணி. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். நான் ட்ரை பண்ணது இல்லை, சாரி கோச்சுக்காதீங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சிவா பிரியாணி. டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும்னே சொல்லலாம், ஏன்னா நான் எத்தனையோ தடவை சாப்பிட்ருக்கேன், சூப்பராகவே இருக்கும், கறியும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும். 1வது இடத்துல நானானி என் குடும்ப சண்டை போடுற மாதிரி இருக்கிற ரெண்டே ரெண்டு கடைகள், வேணு பிரியாணி தலப்பா கட்டி, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த கடைகள் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதே கிடையாது, ரெண்டுலேயுமே டேஸ்ட் பங்காமா இருக்கும். நீங்கள் எந்த கடையில் சாப்பிடுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. எது நம்பர் ஒன்றுன்றதையும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இது போன்ற பல வீடியோக்கள் தெரியும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ டுமாரோ 3 மணிக்கு டாடா பை, சீ யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.